திஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பக்கோடா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட், கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை கப் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 வெங்காயம், மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதோட சேர்த்து 2 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு எடுத்துட்டு வக்கிறதுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை வந்து நல்லா இந்த மாதிரி பக்கோடாவுக்கு சீவி வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க, நம்ம பெரிய பெரிய பீஸா தான் பக்கோடா செய்யறதுக்கு இந்த மாதிரி பெரிய பீஸா சீவிக்கணும். நம்ம கேரட் எல்லாம் திருவுறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி கண்ணில தான் திருவுவோம். இது வந்து கொஞ்சம் பெரிய இதுல திருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்க, பக்கோடாவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நீல வாக்குல வெட்டினாதான் நல்லா இருக்கும். பக்கோடாவுக்கு இந்த சைஸ்ல வந்து வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மிளகாவையும் இந்த மாதிரி நீல சைஸ்லேயே வெட்டிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 கப் எடுத்து வச்சுக்கோம். இது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். பச்சரிசி மாவு வந்து ஒரு 3 ஸ்பூனு, கடலை மாவு வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நம்ம இடித்து வச்சுருக்கோம். இதை வந்து ரொம்ப பேஸ்டாக அரைக்கணும்னு தேவையில்லை, சும்மா 1-2 இந்த மாதிரி வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நான் எதுவுமே தண்ணியே ஆட் பண்ணலை. நீங்கள் பீட்ரூட் துருவும் போதே பார்த்தீங்கன்னா அதுலேயே தண்ணியாக வரும், அதை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சரியாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எடுத்து போடும்போது இந்த மாதிரி இருக்கணும், இப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம் அடுப்புல. எண்ணெய் சூடாகட்டும், பக்கோடா போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிச்சு பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். பக்கோடா வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. ஒரு 3 மினிட்ஸ் குள்ள நல்லா வெந்துடும். பாருங்க, பக்கோடா வந்து நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம பக்கோடா எல்லாமே போட்டு எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது வந்து நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்தனால ஸ்மெல் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இதில் உள்ள ஒரு ஸ்வீட்னஸ் பிடிக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நித்திஸ் கிச்சன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.